எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கோ. இந்த சட்னியை செய்து ஒரு வாரம் நம்ம ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம். எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா இதை பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா கெடாமல் அப்படியே நல்லா இருக்கும். கார சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஒரு 25-30 கால் வெந்தயம், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 25 பூண்டு பல், எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருந்தோம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பதினஞ்சு மிளகாய் வத்தல் போட்டுருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால 15 போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட காரமாக இருக்கிற மிளகாய் இருந்ததுன்னா 12 போட்டாலும் போகிறோம். பேடிகை மிளகாய் ஒரு 3-4 போட்டுருக்கேன் கலருக்காக தான். இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு கோலி சைஸுக்கு புளி ஆட் பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் சுடு பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருங்கி வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நைஸாக அரைச்சிட்டு வரேன். தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிட்டு வரணும். இப்படி நைஸாக அரைச்சிட்டுருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் இருந்தால் போதும். கடுகு வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்ச வெவித இதில் போட்டுடலாம். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால இதை ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், கெட்டு போகாது. இப்போ நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.